அனைவருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை இந்நிகழ்வினை இறைநிலையும் குரு அருளும் சுக்குமமாக நிறைந்து சிறப்பித்து தருவாராக இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நார்வை நாட்டு மனவளக்கலை மன்றத்திற்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களுக்கும் மேலும் இந்த அரிய வாழ் வாய்ப்பை எனக்கு அளித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் இன்று நாம் சிந்திக்க இருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா கெட்டி ஆயுள் கெட்டி அப்படின்னா என்ன அதாவது நம்ம ஆயுள்னா என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயுளை எவ்வாறு கெட்டிப்படுத்துவது என்பதையும் ஆயுளை எவ்வாறு நம்ம நீட்டித்துட்டே போகலாம் என்பதையும் பற்றியும் சிந்திப்போம் அதாவது நம்மளுடைய ஆயுள் என்பது நம்மளுடைய வாழ்க்கை என்பது பிறக்கும் போதே நமக்கு ஆயுள் என்பதை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அது எவ்வளவு நாட்கள் நீட்டிக்கும் என்பதுதான் முக்கியமான கருத்தாக அமைந்திருக்கின்றது அப்படி பார்த்தும்போது நம்மளுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்குன்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்துலதான் அமைஞ்சிருக்கு அப்போ நம்ம மரணத்தை தள்ளி போடலாம் ஆயுளை நீட்டிக்கலாம் என்பதை எல்லாமே காயக்கல்பத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கின்றது நம்ம பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே வரும் பொழுது நம்மளுடைய ஆயுளை நீட்டிக்கொள்ளலாம் மேலும் நம் வாழ்வினுடைய நோக்கமே இரண்டு விஷயங்கள் தாங்க அது முதலாவதாக இறை உணர்வு பெறுவது ஆறாவது அறிவில் முழுமை பெற அடைவது தான் நம்மளுடைய இந்த ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னாலே நம்மளுடைய ஆயுள் நீட்டித்தால் தான் நம்மளால வந்து இந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் இதற்கு தடையாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வாழ்க்கை தான் தடையாக இருக்கின்றது நம்ம வாழ்வியல் முறைகள்ல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தோம்னா முறையான பயிற்சிகள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கைய சீரமைச்சிக்கலாம் நம்ம நீண்ட நாட்களுக்கு உடல்ல உயிர் இருக்க வேண்டும் என் அது மிக மிக அவசியம் அப்போ அப்பொழுதுதான் நம்மளுடைய ஆயுளை வந்து நீட்டிக்க முடியும் அப்போ நம்ம உயிரை வளப்படுத்த வேண்டும் உயிரை வளப்படுத்துறதுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா காயக்கல் பயிற்சி தேவை அதுதான் மகரிஷி அவர்கள் நமக்கு உடலுக்கு உடற்பயிற்சி உயிரை வளை வளப்படுத்த பயிற்சியும் மனதை வளப்படுத்த அகத்தவும் அகத்தாய்வு பயிற்சியிலையும் மிக சிறப்பாக கொடுத்துருக்காங்க இதை நாம் பின்பற்றி வரும் பொழுது நமக்கு வாழ்க்கையில வந்து எல்லா வளங்களையும் பெறலாம் ஆயுளையும் நீட்டிக்க முடியும் அப்படின்பதாக இருக்கின்றது மேலும் பாத்தீங்கன்னா அஹ் இப்போ நம்ம ஆயுளை நீட்டிக்கணும் அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா எவ்வாறு நம்மளுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்க்கணும் நம்ம காலையில எழுந்த உடனே என்ன மாதிரியான செயல்களை செய்யறோம் அப்படின்னு பாக்கணும் நம்மளுடைய எண்ணம் தான் சொல்லாகுது தான் செயல்பாடு ஆகுது நம்மளுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னா பொருளாதாரத்தை நோக்கியே போயிட்டே இருக்கு அப்படி செல்லும் பொழுது நம்மளுடைய வேகமான அந்த உலகத்துல வேகமான ஓட்டங்கள் வே வேகமான எண்ணங்கள் வேகமான சொற்கள் வேகமான செயல்பாடுகளாக அமைஞ்சிருக்குது இந்த வேக உணர்வுனால நம்மளுடைய மன அலைச்சூழலும் வேகமாக இருந்துகிட்டே இருக்கு அப்போ பாத்தீங்கன்னா மணாலை சூழல் பீட்டாக்கு போகும்போது நம்மளுடைய மணலை சூழல் பீட்டாலை தாண்டும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோன்றது கூட தெரியாத நிலையில மனம் வந்து மன அழுத்தம் ஏற்படுகிறது அதை தவிர்ப்பதற்கு நமக்கு மகரிஷி அவர்கள் மன அகத்தவ பயிற்சிகளை நமக்கு முறையாக கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து செய்து சிறப்படைவோம் இன்னும் ஆராய்ச்சி நம்ம செய்து கொண்டே பார்க்கும் பொழுது இன்னும் நம்ம வந்து வாழ்நாளை எவ்வாறு நீட்டிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம உண்ணக்கூடிய உணவுதான் ஆஹ் ஏழு தாதுவாக மாறி சுக்லம் சுரோனும் விதமாக ஜீவ குழம்புவாக மாறி நமக்கு ஒரு முறையான ஒரு மன அலைச்சூழலை கொடுக்குது அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மகரிஷி அவர்கள் கொடுத்திருப்பாங்க ஆஹ் நம்ம பயிற்சியினுடைய தத்துவத்துல பார்த்தீங்கன்னா பருவுடல் ஜீவ உயிர் துகள்கள் ஜீவகாந்தம் மனமாக மாறுகுது அப்படின்னு சொல்லிருப்பாங்க இதுல நமக்கு இந்த உணவுதான் இந்த ஆஹ் காந்தமாகவும் மாறுது துகள்களாகவும் மாறுது நம்மளுடைய விந்துநாதமாகவும் மாறுது அப்போ அந்த உணவு உண்ணக்கூடிய உணவை நம்ம எவ்வாறு உண்ணணும் சத்தான உணவாக உண்ணணும் சத்தான உணவுன்னா என்ன அப்படின்னு சிந்தித்து பார்த்தோம்னா ஒரு உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மூன்று வேலை நம்ம சாப்பிடுறோம் அதுல இருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது கார்போ சரியான அளவு கார்போஹைட்ரேட் இருக்கணும் புரோட்டீன் இருக்கணும் கொழுப்பு சத்துக்கள் இருக்கணும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கணும் இந்த சரியான அளவு நமக்கு அந்த உணவுப் பொருட்கள் அமைஞ்சிருந்தால்தான் நம்மளுடைய உண உண்ணக்கூடிய உணவு நம்மளுக்கு உடல் ஆற்றலுக்கும் மன ஆற்றலுக்கும் நமக்கு சரியான சக்திகளை அழிச்சுட்டே இருக்கும் ஆனா உண்ணக்கூடிய உணவுல சத்துகள் குறைபாடுகள் ஏற்படும் பொழுதுதான் நம்ம உடல்ல மாற்றங்கள் ஏற்படுது இது என்ன பண்ணுது அப்படின்னா நோயாக மாறுது நோய்தான் காலத்தால நமக்கு மரணம் சம்பவிக்குது அப்ப நம்மளுடைய ஆயில் நீளுமா நீளாதா அப்படின்னு சிந்தித்து பார்த்தோம்னா ஆயில் குறையுது இவ்வாறாக நம்ம வேகமான அந்த போட்டி நிறைந்த அந்த உலகத்துல நம்ம வாழும் வாழ்க்கை முறையில நம்ம உண்ணக்கூடிய உணவு கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படி பார்க்கிறோம் இன்னொரு விதத்துல நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எந்தெந்த வழிகள் ஆற்றல் கிடைக்குது ஏன்னா நம்ம இந்த உடல் எடுத்து நம்ம இந்த பூமியில வந்திருக்கோம் ஒரு நம்ம ஒரு கருவிதான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் வந்து நிறைவேறணும் அந்த இறைநிலையே மனிதனாக வந்திருக்கிறதுன்றத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இதுல வந்து நம்ம ஒரு கருவியாக இருக்கிறோம் அப்போ நம்ம இந்த ஒரு கருவி இயங்கணும் எந்த ஒரு கருவியும் இயங்கணும்னா அதுக்கு ஆற்றல் தேவை அந்த ஆற்றல் எந்த மாதிரியான ஆற்றல் அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா சுத்தமான ஒரு நிறைந்த ஒரு தரமான ஒரு ஆற்றலாக இருக்கணும் அந்த தரமான ஆற்றல்ல இப்போ நான்கு வழிகள்ல ஆற்றல் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க முதலாவதாக பாத்தீங்கன்னா உணவு நீரிலிருந்து ஆற்றல் கிடைக்கும் இரண்டாவது பாத்தீங்கன்னா காற்றிலிருந்து ஆற்றல் கிடைக்கும் மூன்றாவது பூமியினுடைய மையத்துல இருக்கக்கூடிய பூமியினுடைய கதிரி இருந்து நமக்கு ஆற்றல் கிடைக்கும் மேலும் பாத்தீங்கன்னா கோள்களிலிருந்தும் ஆற்றல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு இவ்வாறாக நான்கு வழிகள்ல நமக்கு ஆற்றல் கிடைக்குது இயற்கை இயற்கையாகவும் சரி நமக்கு செயற்கையாகவும் ஆனா இப்போ இருக்கவ நிறைய இந்த போட்டி நிறைந்த உலகத்துல செயற்கையான நமக்கு ஆற்றல்களாக வர்றதாக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு மா காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு நிலம் மாசுபாடு அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு அந்த தூய்மையான ஒரு ஆற்றல் கிடைக்குதா என்பது சந்தேகமாக இருக்கின்றது அப்போ நமக்கு ஆற்றல் நல்ல ஆற்றலாக கிடைக்கணும் நல்ல சக்திகள் மனி மனித உடல் இயங்குவதற்கு நல்ல சக்தி கிடைக்கணும் அப்படின்னா சத்தான உணவு தூய்மையான நீர் நல்ல காற்றோட்டமான ஒரு நமக்கு சுவாசம் பூமியினுடைய கதிரியக்கம் இயக்கம் அப்படின்னும் பொழுது நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா காலணிகள் இப்ப பூமியில பாதுமே படாத அளவுக்கு இருக்காங்க ஏன்னா வெளியே போறது பூமியில தரையில கால் படுறது கூட குறைஞ்சிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது பூமியினுடைய கதிரியக்கம் கிடைக்கிறது நமக்கு குறைவாக இருக்கு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏசி ரூம்லயே இருக்காங்க அப்போ சூரிய வெளிச்சம் கூட படாம அப்படி இருக்கும் பொழுது நமக்கு விட்டமின் டி என்ற சத்துக்கள் வந்து கிடைக்கிறது குறையுது அதனால கால்சியம் அப்சர்வ் ஆகுறதும் குறையுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நமக்கு அந்த சத்து குறைபாடுகளும் வந்து ஏற்படுது மேலும் பாத்தீங்கன்னா அந்த கோள்கள்ல இருந்து ஆற்றல்கள் நமக்கு எப்பொழுதும் கிடைச்சிட்டே இருக்கு நல்ல ஆற்றல்கள் நமக்கு கிடைத்தாலும் நமக்கு வந்து நம்ம நம்ம வந்து எப்பொழுதும் வந்து மனம் வந்து ஒருநிலைப்படுத்தி அந்த இறை உணர்வோட இருக்கும் பொழுது ஆற்றல்கள் எப்பொழுதும் நல்ல ஆற்றலாக இருக்கும் அந்த இறை உணர்வை வந்து நம்ம வந்து முக்கியமானதாக கருதணும் அப்போ அறநெறி வாழ்க்கை வாழணும் அது ஒன்றாக இருக்குது இந்த எல்லாம் நம்ம பின்பற்றி ப பயன்படுத்தி வரும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை நீல் ஆயுளோட பெற்று சிறப்பாக வாழ முடியும் இதற்கு மன அலை சூழல் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மன அலைச்சூழல் எந்த நிலையில இருக்குது அப்படின்றத நம்ம அளவிட்டு பார்த்தோம்னா அதுல இருந்து எவ்வாறு சீர்திருத்தம் செய்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கணும் அதற்கு நம்ம மன அலை சூழல் இருக்கும் தவம் செய்து 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 அகத்தாய்வு பயிற்சிகள் செய்து செய்து ஆல்பா அலைக்கு வரும் ஆல்பா அலையிலிருந்து தீட்டா அலைக்கு வருவோம் மேலும் இன்னும் ஆழமாக இறை இறை உணர்வு பெறுவதற்காக இன்னும் மன அலை சூழலை குறைக்கும் பொழுது டெல்டா சூழ்நிலைக்கு வருவோம் அப்போ இந்த மனம் வந்து எல்லாத்துக்குமே வந்து முக்கியமானதாக மனம் அமைந்திருக்கின்றது நம்ம மனம்தான் நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கை இருக்கும் நம்ம எப்படி இன்னும் முன்னேறணும் நம்மளுடைய ஆயுளை எவ்வாறு நீட்டிக்கணும் அப்படின்றத வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம மனதால் நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தான் வந்து ஆறாவது அறிவில் முழு பெற்ற நம்ம சிந்தித்து செயலாற்ற வேண்டும் மேலும் பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுள் என்பது மக்களால பலரும் விரும்புறது அது ஒரு விஷயமா இருக்கு அதற்கு ஆரோக்கியமான ஒரு விஷயங்களை மேற்கொண்டோம்னா அதற்கு நம்ம வந்து வாழ்க்கை வந்து நீள ஆயுளோட வாழலாம் சில வந்து காலையில வந்து காலை பழக்க வழக்கங்கள்னு இருக்கும் அதற்கு வந்து காலையில எழுந்த உடனே உடற்பயிற்சி தவங்கள்லாம் செய்து உடலை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருப்பாங்க அதுதான் ஒரு ஆராய்ச்சியில நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்காங்க இதுல குறிப்பாக ஒரு ஜப்பான் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இக்கி இக்கிக் அப்படின்ற ஒரு இது சொல்லுவாங்க வார்த்தை சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா நமது ஆத்மா மற்றும் வாழ் நாட்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை அது குறிப்பிடுறாங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மாவை வந்து இந்த வாழ்நாள்ல எப்படி இருந்திருக்கு நம்மளுடைய ஆன்மா வந்து ஆத்மா அப்படின்னாலே நம்மளுடைய உள்முகமாக நம்மளுடைய இறை உணர்வை பெறுவதுதான் இறை உணர்வை உணர்வதும் கூட இப்ப இவ்வாறு வந்து நம்ம சிந்தித்தோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மற்றவர்கள் கூட நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்றவர்கள் கூட நட்பாக இருக்கணும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆரோக்கியமான உணவுகளை உண்ணணும் மே குறிப்பாக காலை உணவை வந்து தவறாமல் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது இதுல மேலும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான பருப்பு பருப்பு வகைகள்லாம் எடுத்துக்கிறாங்க புரதம் நிறைந்த உணவுகள் அதுல சோயா பாலும் குறிப்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுடைய மன அழுத்தங்கள் இந்த ரத்த அழுத்தங்களை எல்லாமே குறையுது மேலும் கொழுப்புகளும் வந்து குறைந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஓட்டங்கள் வேகமாக ரத்த ஓட்டம் மூன்று ஓட்டங்கள் சொல்லுவாங்க மகரிஷி அவர்கள் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த மூன்று ஓட்டங்கள்ல தடையோ தேக்கமோ இல்லாம இருந்துச்சுன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி பார்க்கும்பொழுது இவங்க இந்த முறைகளை எல்லாம் பின்பற்றி வரும்பொழுது எங்களுக்கு உடல் நல்லா இருக்கு நாங்க நீண்ட ஆயுளோட இருக்கிறாங்க அவங்க நிறைய பேர் வந்து நூத்தி அஞ்சு வயசுக்கு நிறைய நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு குறிப்புகள் கொடுத்திருக்காங்க ஆய்வு குறிப்புகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல வார்த்தைகளை பேசணும் அன்பு பாராட்ட வேண்டும் அதே மாதிரி அவங்க கீரைகளை நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்றதாகவும் இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த நாகப்பழம் நம்ம சொல்லக்கூடிய நாகப்பழம் அது ப்ளூபெர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க மேலும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் முழு தானியங்கள் கார்போஹைட்ரேட்கள் இந்த மாதிரி புரதம் நிறைந்த சத்துள்ள உணவு வகைகளையும் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் நீண்ட நீட்டிக்கப்படுகின்றது இவ் ஆயுல் நீட்டிக்கணும் அப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம பின்பற்றி வாழும் பொழுது நமக்கு நீல ஆயுளை நீட்டிக்கொள்ளலாம் இது வந்து ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மேலும் வந்து அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைந்த கொழுப்பு கிரீன் டீ இந்த மாதிரியும் பயன்படுத்துகிறாங்க அதிகமான அளவு அப்படி நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா முதுமைக்கான இப்போ நம்ம ஆயுள்ள நீட்டிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது முதுமை ஏன் முதுமை வருது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு காரணங்கள் தான் பூமியினுடைய வேகமான சுழற்சினால செல்கள் மையம் நோக்கி இழுக்கிறதுனால நமக்கு முதுமை ஏற்படுகிறது இரண்டாவது விஷயம் ஜீவகாந்தம் குறையறதுனால இப்போ நம்ம ஆஹ் வேகமான சுழற்சி செல்கள் மையம் நோக்கி இழுக்காம இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதும் நம்ம பயிற்சிகளை வந்து உடற்பயிற்சி ஆகட்டும் தவம் தவமாகட்டும் இதை தொடர்ந்து செய்து கொண்டே வரும் பொழுது நம்மளுடைய செல்கள் வந்து எப்பொழுதும் ஒரு உந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கும் மேலும் நரம்புகள் வலுப்பெறுவதற்கு இந்த காலக்கல்ப பயிற்சி மிக சிறப்பான பயிற்சி அதற்கு ஒரு எது எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம் ஒரு ஆலமரம் இருக்கு அந்த ஆலமரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய ஆண்டுகள் நிறைய ஆண்டுகள் வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் எப்படி அது பலமாக இருக்குதுன்னு ஆராய்ச்சி செய்து பார்த்தோங்கன்னா அதனுடைய வேர்கள் வந்து பின்னி பிணைந்து எப்பொழுதும் அந்த ஒரு எப்பொழுதும் ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குங்களா அப்போ ஒரு ஆலமரம் நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அந்த அந்த வேர்கள் வந்து அந்த பின்னி பிணைந்து நரம்புகளோட வலுப்பெற்று இருக்கிறதுனாலதான் அது நீண்ட ஆயில பெற்றிருக்கிறது அப்போ மகரிஷி அவர்களும் நமக்கு அந்த அதன் அடிப்படையில நமக்கு வந்து இந்த பயிற்சியில நம்ம நரம்புகள் ஊக்கப்படுத்தணும் அப்போ நரம்புகளை வந்து வலுப்படுத்த வேண்டும்னா நம்ம அஸ்வினி முத்திரை போட்டு ஓஜஸ் போடும் பொழுது நம்மளுடைய நரம்பு நாடி நரம்புகள் எல்லாம் வந்து முறுக்கேற்றப்பட்டு வலுவடைகின்றது அதனால இந்த நம்மளுடைய ஆயுளை நீட்டிக்கணும் அப்படின்னா நம்ம காயக்கல்ப பயிற்சியை தொடர்ந்து செய்யணும் மேலும் ஜீவகாந்தத்தை வந்து நம்ம திணிவு பெறணும் முதுமைக்கான இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா ஜீவகாந்தம் குறைகிறது ஜீவகாந்தத்திற்கான பயிற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவகாந்த திணிவு பெறுவதற்கு பெருக்க பயிற்சிகளாக கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுக்கு ஜீவகாந்த தினிமும் கிடைக்கும் அப்போ ஒரு உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உடல் உயிர் மனம் இது மூன்றும் சேர்ந்ததுதான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படியாக இருக்கும் பொழுது நம்ம உடலையும் உயிரையும் மனதையும் மென்மையாகவும் மென்மையாக மனநிறைவோட வச்சுக்கணும் அமைதியாக அப்போ மகரிஷி அவர்கள் அதான் சொல்லுவாங்க ஒழுங்கு வேணும் நம்ம நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அதுதான் உணவு உடல் மட்டும் பாயும் எண்ணும் எண்ணங்கள் எங்கேயும் பாயும் எண்ணமோ உணவில் எழுச்சி பெறும் இயக்கமே உண்பதோ எண்ணத்தால் உற்றுப்பார் உறவை அரி அப்படின்னு வாங்க அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எவ்வாறு பாயும் அப்படின்னா நம்ம உடல்ல பாயுது ஆனா எண்ணங்கள்ன்றது எங்கேயும் பாயுது அப்படின்றாங்க அப்போ நம்ம எண்ணங்கள் தான் வந்து வலுவானவை அப்போ எண்ணங்களுக்கு நம்ம நல்ல எண்ணங்களுக்கு வலு சேர்க்கணும் இதுல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நீல ஆயுளுக்கு இன்னொரு வினைப்பதிவு தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வினைப்பதிவுகள் கூட நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து நிறைய துன்பங்களை மாற்றங்களை கொடுக்குது நம்மளுடைய வினைப்பதிவுகள் நம்மளுடைய கருமையத்தை தூய்மை செய்யணும் அடுத்தது நம்மளுடைய வினையை தூய்மை செய்யணும் அப்படின்னா மன தூய்மை பெறணும் அப்படின்னா என்ன மாதிரியான செயல்கள் செஞ்சா நமக்கு தூய்மை அடையும் பாத்தீங்கன்னா நல்ல செயல்களை செய்யணும் நல்லதையே நினைக்கணும் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய கருமையும் தூய்மை அடையும் அப்போ கருமையும் தூய்மை அடைஞ்சிருதுன்னா நம்மளுடைய பதிவுகள் நல்ல பதிவுகளாக அமையும் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு மன நிறைவோடும் மன அமைதியோடும் வாழ முடியும் அதுக்கு மகரிஷி அவர்கள் இப்போ நம்ம ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு கவி கொடுத்துருக்காங்க இருப்பது நாம் புசிப்பதற்கே என்பார்கள் பாமரர்கள் இருப்பதற்கே புசிக்கின்றோம் என்பார் ஆராய்ச்சியுள்ளோர் இருப்பதனால் புசிக்கின்றோம் என்பார்கள் முடிவறிந்தோர் இருப்பது ஏன் புசிப்பது ஏன் என்னும் கேள்விக்குவை பதில்கள் அதாவது நம்ம எதுக்காக சாப்பிடுறோம்னு தெரியாமையே சாப்பிடுறாங்க ஆனா நம்ம வாழறதுக்காக நம்ம வாழ்வினுடைய நோக்கம் அடைவதற்காக நம்ம இந்த உடலை இயக்கறதுக்காக தான் இந்த உணவை வந்து உண்ணுகின்றோம் ஆற்றலை பெறுகின்றோம் அந்த உண்ணக்கூடிய உணவு சத்துள்ள உணவாக இருக்க வேண்டும் அளவறிந்து உண்ண வேண்டும் இதுல முக்கியமா ஐந்தில் அளவுமுறை குறிப்பிட்டிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அறிந்து அளவுடன் கொள்கை அப்படின்ற இதுல வந்து மகரிஷி அவர்கள் இன்னொரு பாடல் கொடுத்திருக்காங்க உறக்கம் உழைப்பு உடை உணவு இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம் அதாவது நம்மளுடைய உறக்கமாகட்டும் உழைப்பாகட்டும் எல்லாத்துக்குமே அளவுமுறை இருக்கு அந்த அந்த அளவு வந்து நம்ம மறுக்கவும் கூடாது அதிகமாக்கவும் கூடாது இப்போ இருக்க போட்டி நிறைந்த இந்த உலகத்துல வந்து உறக்கம்னு பாத்தீங்கன்னா உறக்கம் வந்து இரவு உறக்கம் வந்து குறைந்துகிட்டே வர்றதுனால உடலினுடைய பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கின்றது அதனால நிறைய பின்விளைவுகள் ஏற்படுகின்றது அதை அதை தவிர்ப்பதற்கு சரியான உறக்கங்கள் தேவை அளவு முறையோட உறங்கணும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தூங்கு தூங்கணும் நிறைய தூங்கணும் அப்படின்னும் போது பகலெல்லாம் கூட தூங்கிட்டு இருப்பாங்க அதுக்குதான் மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க பகலில் உர அதி அளவுக்கு அதிகமான உறக்கம் இருந்தால் நரம்பு தளர்ச்சிகள் ஏற்படும் அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா இரவு உறக்கம் தான் வந்து சிறப்பானது அப்படின்னு பகல்ல வந்து சிறு குட்டி தூக்கமாவது ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அது செய்யலாம் ஆனா தூங்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பகல் பொழுது ஃபுல்லாவே வந்து தூங்குறதுன்றது தவறு இந்த மாதிரி செய்யறதுனாலதான் நம்மளுடைய ஆயுள் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால நம்மளுடைய உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் இந்த மாதிரியான அளவு முறை அறிந்து நம்ம வாழும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா மேலும் மேலும் நம்ம தொடர்ந்து ஆ ஆராய்ச்சி செய்து கொண்டே வரும்பொழுது நம்மளுடைய ஆயுளை நீட்டிக்கணும் அப்படின்னும் பொழுதுதான் அந்த இறைநிலையே மனிதனாக வந்திருக்கிறதுன்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இறைநிலைதான் தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால இறை துகளாகி இறைத்துகளே விண்ணாக மாறியது விண்ணுதான் விண்களினுடைய கூட்டினால பஞ்சபூதங்களாக மாறுது பஞ்சபூதங்கள் தான் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு மனிதனாகவும் வந்திருக்குது அப்படி வந்த நம்ம எவ்வாறு இருக்கணும் அப்படின்னா ஆயுளை நீட்டிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனம் விரிந்து 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 நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கம் தெரியும் போதுதான் நம்ம அந்த இறை உணர்வோட ஒன்ற முடியும் தான் மகரிஷி அவர்கள் நமக்கு தவங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அதை பின்பற்றி வாழ்வோம் மேலும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நம்மளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பத வந்து மகரிஷி அவர்கள் நமக்கு நிறைய கவிகள் மூலமாகவும் கொடுத்திருக்காங்க வாழ்க்கை நல சங்கல்பம் என்னை சிவமாய் உணர்ந்தேன் இளமை காப்பேன் ஈரல் இருதயம் மூளை கண்கள் நாக்கு அன்னப்பை குடல் நீர்ப்பை குண்டிக்காய்கள் ஆசனப்பை வலுப்பெற்று நலமாய் வாழ்வேன் அப்படின்றாங்க அதாவது இறைநிலையினுடைய ஒரு அங்கமாக நான் இருப்பதை உணர்ந்தேன் இறைநிலையே நானமாக ஆயிருக்கேன் என்னுடைய இளமையை நான் காக்க வேண்டி இருக்குது அதற்கு என்னுடைய உடல்ல இருக்க அனைத்து உறுப்புகளுமே நான் வந்து வாழ்த்துறேன் அப்போ என்னுடைய வாழ்க்கை வந்து அது வலுப்பற்று நலமாய் வாழ வேண்டும் அப்படின்னு நான் வாழ்த்தி கொண்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு உறுப்புகளையுமே வாழ்த்தும்போது மேலும் பாத்தீங்கன்னா இளமை காப்பேன் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க அப்போ என்னுடைய உறுப்புகளும் உடலும் இளமையோட இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து காயக்கல்ப பயிற்சி மிக சிறப்பான பயிற்சி வாழ்க்கைக்கு எண்ண தேவையோ அதனை கருத்து கருத்தேற்றமாக்கி எண்ணத்திற்கு வலு ஏ ஏற்படுத்துவது சங்கல்பமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நம்மளுடைய எண்ணத்திற்கு ஒரு சங்கல்பம் போல நம்ம வந்து வலு கொடுக்கணும் அப்போ நான் நீண்ட ஆயுளோட இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்றது உறுதியான சங்கல்பம் வந்து நம்ம ஏற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு தான் மகரிஷி வாழ்த்துக்கள்ல கூட கொடுத்துருப்பாங்க நீல ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞான

பாழ்நிலையை எய்தியது பரம் ஆட்கொள்ள பல பலவாம் வினாக்கள் எல்லாம் விடையாயிற்று ஊழ் உணர்ந்தேன் உயிர் உணர்ந்தேன் வினை உணர்ந்தேன் உயர் தொண்டில் மனநிறைவும் மகிழ்வும் கண்டேன் இந்த மாதிரியான உயர் தொண்டு நான் செய்யக்கூடிய இந்த இந்த தொண்டு மூலமாக தான் எனக்கு மன நிறைவும் மகிழ்வும் கிடைச்சது அத இந்த வாழ்க்கையில என்னுடைய வினைகளை எல்லாம் போக்கி நான் வினைப்பதிவுகளை இல்லாம நல்ல எண்ணத்தோட ஆய்ந்து ஆய்ந்து சிந்தித்து செயலாற்றி என்னுடைய அறிவில் வந்து முழுமை பெயர் பெற்று என்னுடைய அந்த ஊழெல்லாம் உணர்ந்து என்னுடைய உயிர்னா என்னென்ன உணர்ந்து என்னுடைய வினைகளை எல்லாம் உணர்ந்தேன் அப்போதான் எனக்கு ஒரு மனநிறைவு கிடைச்சதுன்றத வந்து மிக சிறப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம வந்து நீல ஆயுளோட மிக சிறப்பாக வாழணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நம்ம வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு வந்து நம் மனவளக்கலை பயிற்சிகளை பின்பற்றி நம்மளுடைய ஐந்தில் அளவுமுறையை பின்பற்றியும் வினை தூய்மை கருமைய தூய்மை நம்ம அடைந்தோம் நம்மளுடைய தொண்டில் தொண்டாற்றி வந்தோம்னா நம்மளுடைய ஆயுள் வந்து நீலா செய்யலாம் அதே மாதிரியான ஆரோக்கியமான உணவு முறைகளும் அவசியமாக இருக்கின்றது இந்த நீல ஆயுள் அடைவதற்கு ஆயுள் கெட்டி ஆயுள் என்ற தலைப்புல நம்ம ஆயுளை நீட்டிக்கிறதுக்கு வழிமுறைகள் மனவளக்கலை பயிற்சிகள் தான் வாழ்க வளமுடன் இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்